திரு ஜெயகாந்த் ஜெயகாந்தன் அவர்கள் மதுராந்தகம் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கிரகங்கள் எதன் அடிப்படையில் மெதுவாக செல்லக்கூடியதாகவும் விரைந்து செல்லக்கூடியதெனவும் பிரித்தறிவது எனவும், எந்தெந்த கிரகங்களுக்கு உபோப நட்சத்திரமும் பார்க்க வேண்டும், எந்தெந்த கிரகங்களுக்கு நட்சத்திரம் உப நட்சத்திரம் பார்க்க வேண்டும் என்ன, அதன் அளவீடு என்ன என்பதையும் விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது விரைந்து செல்லக்கூடிய கிரகம் என்பது என்னென்னா, நம்ம ஜாதக கட்டத்தில் எடுத்துங்களேன், குரு சனி ராகு கேது ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்தை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட வருட கணக்காகுது. குரு வந்து ஒரு வருடமும், ராகு கேது 1.5 வருடமும், சனி வந்து 2.5 வருடமும் வருது இல்லையா. அதனால் இது வந்து மெதுவாக செல்லக்கூடிய கோள்னு சொல்கிறோம். அதனால தான் அதுக்கு ராசி பலன் அதெல்லாம் ஊக்கு போடுறாங்க. மற்றபடி சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இதெல்லாம் மாதக்கோள், ஒரு மாதத்துக்கு ஒன் டைம் தான் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகும். சந்திரன் வந்து தினக்கோள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா, அதாவது இந்த புதன் அப்படின்ற கிரகத்தை எடுத்துங்களா, புதன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் 13 நாள் இருக்கும், உப நட்சத்திரத்தில் 1 நாளோ 2 நாளோ தான் இருக்கும். இப்போ புதன் வந்து ராகுவோட நட்சத்திரத்தில்னா 13 நாள் இருக்குது, சூரியனோட உப நட்சத்திரம்னா 1/4 நாள் இல்லைனா 1 நாளுக்குள்ளே மாறிடும். அப்போது இந்த மாதக்கோள் சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் இந்த மாதிரி, சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்களுக்கு நம்ம நட்சத்திரம் உப நட்சத்திரம் பார்த்தாவே போதுமானது. இதுலேயும் உபோப நட்சத்திரம் வேலை செய்யும், வேலையே செய்யாதுன்னு சொல்ல வரல, பட் அதனுடைய பங்களிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரேன். இதே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் சனி, ராகு, கேது, குரு இதெல்லாம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் மாத கணக்கில் இருக்கும். உதாரணத்துக்கு சனி வந்து ஒரு நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கும், சாரி ஒரு நட்சத்திரத்தில் 1 மாதம் இல்லை 6 மாதம் கூட இருக்கும் இந்த சனி, ஓகேங்களா. சனி வந்து ஒரு நட்சத்திரத்திலே 6 மாதத்துக்கு மேலே கூட வந்துடும். அப்போ என்னென்னா, ஒரு உப நட்சத்திரம்னு பார்க்கும்போது 1 மாதம் இருக்கும். அப்போ உபோப நட்சத்திரங்கிறத நம்ம டிசைடிங் ஃபேக்டராக எடுத்துக்கலாம், அதுவும் வேலை செய்யும். அதனால் விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்கு நட்சத்திரம் உப நட்சத்திரம் போதுமானது, மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்கு உபோப நட்சத்திரம் வரைக்கும் கூட பார்க்கலாம். இதில் உபோப நட்சத்திரங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் உபோப நட்சத்திரமே ஒழிய, நட்சத்திரம் உப நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு பலன்கள் வந்து சரியாக வந்துடும். அதாவது நட்சத்திரம் உப நட்சத்திரம் என்பதே நட்சத்திரம் சம்பவத்தின் முதல் பகுதி, உப நட்சத்திரம் சம்பவத்தின் 2வது பகுதி, உபோப நட்சத்திரம் சம்பவத்தின் 3வது பகுதி. இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுன்னா, நட்சத்திரம் வந்து கிட்டத்தட்ட 30%, உப நட்சத்திரம் ஒரு 50-60%, உபோப நட்சத்திரம் 20% தான். இங்கே உபோப நட்சத்திரம் சரியில்லைனா என்ன ஆகுனா, அதாவது விரைந்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்கு, அதாவது உங்களுக்கு சனி, குரு, செவ்வாய் இந்த கிரகத்துக்கு கிரகங்கள் நின்ற உபோப நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னா என்னென்னா, இந்த சம்பவத்துடைய இறுதி பகுதியில் பிரச்சனை வரும்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. முதல் பகுதி 70-80% நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் உபோப நட்சத்திரம் என்பது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணால், ஒரு தசையோட முடிவு பகுதி ராகு தசையில் செவ்வாய்புத்தியை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா, ராகு எந்தெந்த எந்த உபோப நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிறப்பு தரும், ஓகேங்களா. இப்போ குரு தசையில் உங்களுக்கு ராகு புத்தியை பார்க்கணுன்னா, அந்த குரு வந்து எந்தெந்த எந்த உபோப நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏற்கனவே அந்த குரு நின்ற உப நட்சத்திரம் எதுவோ அதை தடுக்கிற மாதிரி குருவோட உபோப நட்சத்திரம் இருந்தால், இந்த உபோப நட்சத்திரத்துடைய வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். அது சம்பவத்தின் இறுதி பகுதி அப்படின்னு சொல்கிற மாதிரி தசையோட கடைசி ஒரு புத்தி இல்லை 2 புத்தியில் அது வேலை செய்யணும் எடுத்துக்கலாம். இதே புதன் தசை, சுக்கர தசை, செவ்வாய் தசை இதில் வந்து உபோப நட்சத்திரத்துடைய பங்களிப்பு பெரிய அளவுக்கு வேலை செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணுறோன்னா, விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்கு அது பெரிய எஃபெக்டை கொடுக்கல, மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்கு தான் உபோப நட்சத்திரம் என்பது கொஞ்சம் வலிமையாக வேலை செய்யுது. அது கூட என்னென்னா, ரொம்ப வலிமையான வேலை செய்யலை, கடைசி 20%, 15% அந்த மாதிரி. அது கூட உப நட்சத்திரம் என்பது, உப நட்சத்திரம் காட்டின வீட்டுக்கு 2வது வீட்டை உபோப நட்சத்திரம் காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு உபோப நட்சத்திரம் வேலையே செய்யாது அந்த மாதிரி. அதாவது உப நட்சத்திரம் இப்போ ராகுன் என்ற உப நட்சத்திரம் வந்து உங்களுக்கு 10வது வீட்டை காமிக்குது, உபோப நட்சத்திரம் 11வது வீட்டை காமிச்சுன்னா 10 அப்படி வேலை செஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இது புரிஞ்சுக்கணும் சார்.